வெல்கம் கியூட் சமையல். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வட்டலாப்பம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப நாளாக கமெண்ட்டில் ஒரு சகோதரி வட்டலாப்பம் போடுன்னு சொன்னாங்க, அவங்களுக்காகவும் இதை பார்க்கக்கூடிய விவசாயிக்காகவும் போடுறேன். 6 முட்டை எடுத்துக்கோங்க, 20 பாதாம் தோல் நீக்கி உரித்து வச்சுருக்கேன், 5 ஏலக்காய், 10 வறுத்த முந்திரி, ஜீரகம் பெருஞ்சீரகம் வறுத்து பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். பவுடர் இல்லைனாலும் பிரச்சனை இல்லை, வறுத்து போட்டுக்கோங்க. 1 ஸ்பூனு குங்குமப்பூ, 1 கிளாஸ் சர்க்கரை, தேங்காய் பால் நல்லா கட்டியாக பிழிஞ்சி வச்சுக்கோங்க. நெய் 25 கிராம் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க, முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். ஆறு முட்டை ஊற்றிக்கோங்க. குங்குமப்பை எடுத்து தேங்காய் பாலில் ஊற வச்சுக்கலாம். அது குங்குமப்பு போட்டாலும் போடலாம், பிரச்சனை இல்லை, போடாட்டாலும் பிரச்சனை இல்லை. இப்போது மிக்சி எடுத்துக்கோங்க, மிக்சியில் நம்ம உடச்சி வச்சுருந்த முட்டையை ஊற்றிக்கலாம். அடுத்ததாக 1 கிளாஸ் சர்க்கரை போட்டுக்கலாம். நல்லா சர்க்கரை கரைகிற அளவுக்கு நல்லா கிரைண்ட் பண்ணியாச்சு, இதை அப்படியே வச்சுக்கலாம். அடுத்ததாக நம்ம என்ன பண்ணலாம், ஒரு ஜார் எடுத்துக்கோங்க, அதில் 20 பாதாம், 5 ஏலக்காய், பாதாம் ஊற வச்சு தோல் நீக்கிக்கோங்க, வறுத்த முந்திரி 10 போட்டுக்கோங்க, ஜீரகத்தூள் வறுத்து நுணுக்கிய ஜீரகத்தூள் அது 1 ஸ்பூனு, ஜீரகத்தூள் இல்லைனாலும் வறுத்து போட்டுக்கலாம் ஜீரகத்தை. இப்போ அரைச்சிக்கிட்டு வந்துடலாம், கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கிரைண்ட் பண்ணிக்கோங்க. பாத்திரம் எடுத்துக்கோங்க, அதில் நம்ம முட்டையும் சர்க்கரையும் கிரைண்ட் பண்ணிட்டு வந்தோம்ல, அதை ஊற்றிக்கலாம். அடுத்ததாக மிக்சியில் நம்ம ஏலக்காய், பாதாம், முந்திரி, பெருஞ்சீரகம் எல்லாத்தையும் போட்டு அரைச்சோம்ல, அதையும் ஊற்றிக்கலாம். இப்போது நம்ம முட்டை வந்து உடச்சி ஊற்றிருந்தோம், அதே கிண்ண அளவுக்கு தேங்காய் பால் ஊற்றிக்கலாம். இப்போது எல்லாத்தையும் வடிகட்டிக்கலாம். அகலமாக ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க, நெய் கொஞ்சம் தடவிக்கலாம், எல்லா இடத்துலையும் படுற மாதிரி இந்த சட்டியில் நெய்யை தடவிக்கங்க. இப்போது நம்ம வடிகட்டின எல்லா கலவையும் இதில் ஊற்றிக்கலாம். அடுப்பை பற்ற வச்சுக்கோங்க, குக்கர் வச்சுக்கலாம், தண்ணி வச்சு குக்கரில் ஸ்டாண்ட் போட்டுக்கோங்க. ஸ்டாண்ட்
இப்போது குக்கரை மூடி விசில் போட்டுக்கோங்க. 5 சவுண்டு வந்தவுடனே ஆஃப் பண்ணிவிட்டு வெந்திருக்கான்னு பார்க்கலாம்.